இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து க்ளவுட் ஃபயர்ஸோ டேட்டா பேஸில் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி டேட்டா பேஸில் வந்து கொரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பெஷலி க்ளவுட் ஃபயர்ஸ் டேட்டா பேஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரியல் டைம் டேட்டா பேஸுக்கும் நம்ம க்ளவுட் ஃபயர் ஸ்டோருக்கும் உள்ள முக்கியமான ஒரு அதிகமான ஒரு ஃபியூச்சர். ஸோ அந்த குவெரிங்க வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஆப் டாட் ஜேஎஸ் பார்த்துருக்கேன். எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து நான் இனிஷியேட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரில அப்படின்னா, என்னோடய செட்டப் அண்டு இன்ஸ்டலேஷன் வீடியோவை வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைலில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கிற குவெரிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணும்போது சில சிம்பிள் அல்லது காம்பவுண்ட் வந்து குவரிஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டாவை எட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வேல்யூ உள்ள டேட்டாவை மட்டும் எட்டுவா அப்படின்னு கேட்போம். இல்லை இதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவோ அப்படி எட்டுவா அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன், இது இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா பேஸில் கேட்குறதுக்கு பேர் தான் குவரியிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பண்ண அதே ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம வந்து நேம் அண்ட் ஏஜை சேவ் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஜ் இருக்கிற எல்லாத்தையுமே கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டேட்டா பேஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இது இதிலேருந்து நம்ம பர்டிகுலராக ரெண்டு வேல்யூ எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஏஜ் 25 இருக்கிறவங்க வேல்யூ, அப்புறம் ஏஜுக்கு கிரேட்டர் தென் 25 இருக்கிறவங்க வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து குவரியிங். ஒரு வேல்யூ இருக்குதா, இல்லை வந்து வேல்யூக்கு வந்து இந்த வேல்யூக்கு கீழே இருக்கிறதோ, இல்லை அந்த வேல்யூக்கு அதிகமாக இருக்கிறதோ நம்ம இது பண்ணுறது தான் குவரியிங். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கும். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, வேர் ஆஃப்ங்கிற மெத்தட். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட பழைய ப்ராஜெக்டில் நான் ரெண்டு பட்டன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஷார்ட் லெஸ் தென், அப்புறம் ஷார்ட் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் லெஸ் தென் முதல்ல பார்ப்போம். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு லிசனர் எழுதுகிறேங்க. ஸோ லிசனர் எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா இதுலேயுமே வந்து நம்ம ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸோட ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம கலெக்ஷன் என்னங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கலெக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளோட டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண இந்த நேம் தான் கலெக்ஷனில் கொடுக்குறோம். எந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணுமோ அந்த டேபிள் நேம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே தான் நம்ம வந்து வேர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். வேர் இதுதான் வந்து கொரியிங்குள்ள முத்தேடு. இதில் வந்து மூணு பேராமீட்டர் கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஃபீல்டோட வேல்யூ நம்ம குறி பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டோட வேல்யூ, அப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், என்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நமக்கு வேணுமோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன வேல்யூ இது பண்ணுறோமோ அது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஜுங்கிற ஃபீல்டை இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபீல்டு வந்து நம்ம யூசர் ஏஜ்னு வச்சுருக்கோம். அதனால் நான் யூசர் ஏஜ்ன்னு கொடுக்க போகிறேன். யூசர் ஏஜ் ஸோ லெஸ் தென் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இது வந்து இன்ட் அப்படிங்கிறதுனால நான் வெறுமனையாக 25 பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் கேரக்டரோ இல்லை இதுவோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு நம்ம வேறு இது பண்ணணும். அலிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஃபுல் டெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த இது தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கெட் ஆஃப், இந்த மெத்தட் நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸாக்ட்லி இந்த கோடிங் தான் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இது அந்த லிஸ்ட்டை வந்து போடுறதுக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லூப் த்ரூ பண்ணுறதுக்கு அந்த ஷார்ப்னரில் வந்து ஃபார் ஈச் லூப் போட்டு எழுதியிருப்போம். இது தெரிலனா நீங்கள் என்னோடய டேட்டா பேஸ் க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸோட ரீட் ரைட் ஆப்ரேஷன் அந்த வீடியோவை பாருங்கள், அதில் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், வேல்யூ பக்கவாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 இருக்குதுக்கு. இதை அப்படியே இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தெனுக்கு மாற்றிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் கிரேட்டர்னு மாற்றினா போதும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் மாற்றி விட்டுருக்கோங்க.
அவ்வளோதான், ஈஸி. ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, வேருங்கிற ஃபங்க்ஷன், அதில் மூணு ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம். மூணு ஆர்குமெண்ட்டில் என்ன ஃபீல்டு, என்ன கம்பேரிசன், அப்புறம் என்ன இது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஸோ இதில் என்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் இதுக்கு வந்துக்கோங்க, இதில் போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்துச்சு, டெக்ஸ்ட் இது பண்ணலாம், பூலியன். அது மாதிரி ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இந்த இருக்கலாம், இவ்வளோ ஆப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். கிரேட்டர், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஈக்குவல் டு, லெஸ் தென், அது மாதிரி இது. இது என்ன, அரே கண்டெயின்ஸ் இன், அரே கண்டெயின்ஸ் எனி அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஃபீல்டு வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்து ஒரு அரையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரையில் பர்டிகுலர் வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா அரே கண்டெயின்ஸ் அப்படின்னு போடணும், சரிங்களா. அதே இது இன் அப்படின்னா மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து இன்னு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், ரீஜன்ஸுங்கிற ஃபீல்டில் வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிற ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதை அந்த மாதிரி சர்ச் பண்ணணும் அப்படின்னா அரே கண்டெயின்ஸ். இதே இது கண்ட்ரி இதில் யூஎஸ்ஏவும் இருக்கா ஜப்பானும் இருக்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 இன்னு கொடுத்து அதை வந்து கம்பேர் பண்ணணும், அதாவது மோர் தென் ஒன் வேல்யூ ஒரு அரையில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இதே மாதிரி 10 வேல்யூ கொடுத்துக்கலாம், 10 வேல்யூ கொடுத்து அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாரி, இது வந்து அரையில் வராது, டாக்குமெண்ட் வேல்யூலேயே நமக்கு வந்து கொடுக்குறது, சரிங்களா. அதே இதே ஆப்ஷன் அரையில் வேணும்னா அரே கண்டெயின்ஸ் எனி அப்படின்னு போடணும், அதாவது இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம ஏஜில், நம்ம ஏஜ் இருக்குல்ல, நம்ம நேம் இருக்குல்ல, இந்த நேமில் சோபா, சுசிலன், கிருஷ்ணா இந்த மூணு பேர் வேணும் அப்படின்னா யூசர் நேம் இன், யூசர் நேம் இன் அப்படின்னு போட்டு நீங்கள் இதில் வந்து அந்த 10 வேல்யூ வேறு கொடுக்கலாம். சோபா, சுசிலன் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த பேர் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எட்டு வரும். ஸோ சாரி, இது வந்து வேல்யூ வந்து இதுக்கு அரையாக இருக்கணும்னு தேவையில்லை, வேல்யூ வந்து சிங்கிள் டாக்குமெண்ட்டாக இருந்தாலே போதும், பட் இதுக்கு வந்து அரையாக தான் இருக்கணும், இந்த ரீஜன்ஸுங்கிறது வந்து அரையாக தான் இருக்கணும், அந்த அரையில் வெஸ்ட் கோஸ்ட்டும் ஈஸ்ட் கோஸ்ட்டும் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இது. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து எப்படி வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கொரிஸ் வந்து நம்ம காம்பவுண்ட் கொரிஸ் வந்து இதில் வந்து நம்ம கிளவுட் ஃபேஸ் ஸ்டோரில் பண்ணுறது